ஜிம்கி நோவல்ஸ் சேனலுக்கு நேர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நாணயம் ஆறு நந்து அவன் அறை வந்து குளித்து உடைமாற்றி பாயில் படுத்தான் அலைபேசி எடுத்து முகநூல் பார்க்க கலையின் திருமண புகைப்படம் பதிவேற்றப்பட்டு இருந்தது அதை பார்த்திருந்தவனுக்கு கண்கள் கலங்கியது காதலை இப்படி விட்டோமே என்று யோசனை கலையும் எத்தனை நாள்தான் காத்திருப்பாள் இந்த பணம் அது ஏன் தேவையுள்ள யார்கைக்கும் சென்று சேருவது இல்லை பணம் பத்தும் செய்யும் ஆம் திருடனின் கைகளில் இருந்து கொண்டு பல நூறு விஷயங்கள் கூட செய்கிறது கலைமுகத்தில் இருந்த சிரிப்பை பார்த்து இவன் முகமும் பொன்னகை பூத்தது போன மாசம் வர நீ என் தான் வரப்போறேன்னு இருந்தேன் தெரியுமா எனக்கு உன்னோட பேசணும் போல இருக்கு என் மனக்கஷ்டம் கேட்டு ஆறுதல் சொல்ல இப்ப யாருமே இல்லை முட்டாள்னா உன்னை எப்படியும் போராடி கல்யாணம் பண்ணியிருக்கணும் விட்டேன் நந்து புலம்பினான் நான் ஒரு பைத்தியம் இல்லை இழந்த அப்புறம் உன்னை நினைச்சி அழுதுட்டுருக்கேன் நீ இப்போ ஒருத்தர் பொண்டாட்டி என்ன செய்யன்னு தெரியல கலை மனசு நிம்மதியாகவே இல்லை நந்து அவளின் புகைப்படம் பார்த்து பேசிக்கொண்டும் பல நினைவுகளில் இருந்து அசதியில் போயிருந்தான் அவனின் அலைபேசி அடிக்க எழுந்து பார்த்தான் அவனின் அம்மா அழைத்திருந்தார் எழுந்து அமர்ந்தவன் முகம் அழுத்தி துடைத்துவிட்டு மணி பார்த்தான் மணி எட்டு முப்பது அவன் அம்மாவுக்கு அவனே திருப்பி அழைக்க அவன் அம்மா எடுத்தவுடன் அழுதார் என்னாச்சுமா ஏன் அழறீங்க காவேரி அத்தை வந்திருந்தாங்கடா நிவேதாவை பொண்ணு கேட்டு காவேரி பையன் சக்தியும் நம்ம நிவேதாவும் காதலிக்கிறாங்கடா ஏம்மா அழறீங்க நிவேதா படிப்பு முடியட்டும் பண்ணி வச்சிருவோம் அதுதான் அந்த பிரச்சனை அவ பொண்ணை தந்து பொண்ணை எடுக்க நிக்கிறா அப்படி அவள் பொண்ணை எடுக்காமல் வேண்டாம்னு சொன்னா கேட்ட வரதட்சணை தரணும்னு சொல்லியிருக்கா அதுவும் ஆறு மாசத்துல கல்யாணம் பண்ணணும்னு சொல்றா என்னம்மா சொல்றீங்க அந்த பொண்ணு லோகேஸ்வரி ரொம்ப குவக்காரி அவளை விட்டு அவள் புருஷன் ஒரே மாசத்துல போயிட்டான் அவளை உன் தலையில் கட்டி வைக்க பிளான் போட்டிருக்கா நீங்கள் வா நந்து வரேன்ம்மா ரெண்டு நாளில் லீவ் வருதில்ல அப்போ வரேன் சரிப்பா பார்வதி கூறி வைக்க நந்துவிற்கு இப்போது தலைவலிக்க எழுந்து தண்ணீர் குடித்துவிட்டு மொட்டைமாடி சென்று அங்கு பாய் விரித்து படுத்து மனமெல்லாம் வலி விரக்தி அத்தை வசதியானவள் அவளிடம் எதிர்த்து நிற்க முடியாது அத்தையின் மகள் மிகப்பெரிய குவக்காரி யாருக்கும் மரியாதை தர தெரியாது அழகாக இருக்கிறாள் பணக்காரி என்று தலைகணம் கூட உண்டு ஒரு வாரம் திருவிழா போல கொண்டாடிதான் அவளுக்கு திருமணம் செய்து வைத்தனர் ஆனால் ஒரு மாதம்தான் அவனோடு வாழ அவளால் முடிந்தது அடங்கி போக சொல்லவில்லை அவன் ஆனால் அவனை அடக்கி வைக்க அவள் நினைத்தாள் விளைவு இருவரும் பிரிந்து இன்றோடு வருடங்கள் ஆகிறது விவாகரத்து வாங்கி வீட்டில் இருக்கிறாள் அவளை எப்படி நான் திருமணம் செய்து கொள்ள முடியும் அவளுக்கும் எனக்கும் வசதியில் எட்டவே எட்டாதே தங்கை வாழ்வை விலை வைத்து என் தலையில் அவளை கட்டி வைக்க முடிவு செய்துவிட்டனர் சக்தி நல்லவன் ஆனால் என் தங்கையின் வாழ்வைப் போல அவன் அக்காவையும் வாழ வைக்கத்தானே அவனும் விரும்புவான் இதில் தப்பு என்ன போய்தான் பேச வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் இரு நாள் கடந்திருந்தது நடுவில் நிவேதா மட்டும் அழைத்து அவளின் காதல் பற்றி கூறியிருந்தாள் நந்து வீடு சென்று சேர வீட்டில் அத்தனை அமைதி என்னமாச்சு ஏன் வீட்டில் ஏதோ ஒரு அமைதி உன் அத்த வந்துட்டு போயிருந்தா லோகுவை கூப்பிட்டு வந்திருந்தா அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து நிம்மதியே இல்லை நந்து சரிம்மா நான் காலையில் போய் அத்தைய பார்க்குறேன் நீங்கள் கவலையை விடுங்க நந்து சமாதானம் சொல்ல என்னால் தானே அண்ணா உனக்கு இந்த நிலமை சாரி அண்ணா இப்போ என்னாச்சு உன் தப்பு இதில் என்ன சக்தி நல்ல பையன் நம்ம சொந்தம் உனக்கும் முறை இருக்கு அத்தைக்கிட்ட நான் பேசுகிறேன் லோகு நினைச்சாதான் கஷ்டமாக இருக்கு எனக்கு அவன் மேலே எந்த எண்ணமும் இருந்ததில்லை அந்த பொண்ணு நமக்கு வேண்டாம் நந்து பார்வதி கூற நந்து சரி என கூறியிருந்தான் காலை எழுந்த நந்து தங்கையுடன் சமையலில் உதவி கொண்டிருக்க பார்வதி துணிமடித்து கொண்டிருந்தார் அப்போது காவேரி வந்தார் வாங்க எப்படி இருக்கீங்க நந்து கேட்க அத்த காஃபி போட்டு வரவா நிவேதா கேட்க உங்கள் அம்மா எல்லாம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் உன் அண்ணன் நல்ல பதில் சொன்னா விருந்தே சாப்பிட்டு போகிறேன் காவேரி சொல்ல அத்த நான் லோகுவை அப்படி நினைச்சு பார்த்தது கூட இல்லை என்ன போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க அவளுக்கும் என்ன பிடிக்காதே அதுவும் இல்லாம அவ வசதிக்கு இந்த குடிசை எப்படி சரி வரும் நந்து கேட்க அவ விருப்பம் போல பண்ண கல்யாணம் தான் சரி வரலையே அதான் இப்போ ஏன் விருப்பம் போல செய்ய போறேன் உன் கேள்வி சரிதான் அவ எங்கள் மருமகளாக வந்தா அவளுக்கு தேவையான வசதியோடு தான் வருவா தங்கத்தில் அழகு பண்ணி அனுப்பி வைப்பேன் உனக்கு கவலை வேண்டாம் இல்லாத்த எனக்கு லோவு மேலே விருப்பம் இல்லை எனக்கு இப்போது கல்யாணம் பண்ணுற எண்ணமும் இல்லை லோவுக்கு நல்ல பையனாக பார்ப்போம் அத்தை நந்தோ நீ இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னால் நிவேதா சக்தி கல்யாணமும் நடக்கும் இல்லை என் பையனுக்கு பொண்ணு பார்க்க எனக்கு தெரியும் அவன் உன்ன மாதிரி இல்லை பாசக்கார பையன் அக்கா கல்யாணம் தான் உன் தங்கச்சிக்கு தாலி கட்டுவான் நான் அன்னைக்கு இடம் வைக்கும்போது பங்கு வேண்டாம்னு சொன்னது கூட இதுக்காக தான் நீ சம்மதம் சொன்னால் கல்யாண செலவு கூட இல்லை வா வந்து உன் தங்கச்சியை கொடுத்துட்டு என் பொண்ணை கூப்பிட்டு போ இல்ல ஆறு மாசத்துல நான் கேட்ட சீர்வரிசையை பண்ணிட்டு கல்யாணத்தோட முழு செலவை ஏத்துக்கோ சக்தி நிவேதா கல்யாணத்தை செய்துவை என் எடுத்து பங்க எனக்கு தந்துரு சரியா உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்க ஆறு மாசத்துல கல்யாணம் நடக்கணும் இல்ல என் பையனுக்கு வேற பொண்ணை நான் பண்ணி வச்சிருவேன் வரேன் காவேரி சென்று இருக்க நிவேதா அழுதாள் அவளை பார்த்து நந்து உடைந்து போய் அமர்ந்திருந்தான் பார்வதிதான் இருவரையும் சமாதானம் செய்தார் உணவு ஒட்டிவிட்டார் அங்கே மூவரும் அழுதிருந்தனர் இப்போது நந்து மட்டும் தனியே அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான் இன்னும் ஆறு மாதத்தில் எப்படி அத்தை நிச்சயம் லோகோவை வேண்டாம் என்று சொன்னதற்கு சீர்வரிசையில் தான் தன்னை அடிக்கப் போகிறார் நிவேதா குறையில்லாது வாழ தான் அனைத்தும் செய்துதான் ஆக வேண்டும் ஆறு மாதத்தில் மீண்டும் இன்னொரு கல்யாணம் எப்படி முடியும் இருக்கும் வழியெல்லாம் அடைத்துவிட்டு காசு வேண்டும் என்றால் எப்படி வரும் லோகுவை திருமணம் செய்து கொண்டால் நிவேதா நன்றாக இருப்பாள் ஆனால் என்னால் இது முடியுமா அவளை திருமணம் செய்ய மீண்டும் பணம் இல்லை என்று இவளும் விட்டுத்தானே செல்ல போகிறாள் இதற்கு அவள் எப்படி சம்மதம் சொல்வாள் முதலில் அவளின் சம்மதம் கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் எண்ணம் வர சக்தியை அழைத்தான் ஹலோ மாமா சாரி நான் தான் உங்ககிட்ட பேசியிருக்கணும் அதுக்குள்ள அம்மா பேசிட்டாங்க இதுல எதுவும் தப்பு இல்லை எப்படியும் ஒரு நாள் இதை பேசிதானே இருக்கணும் சரி நான் அதுக்கு கூப்பிடல லோகேஸ்வரி எப்படி சம்மதம் சொன்னா நந்தூ கேட்க மாமா அது வந்து அவளுக்கு உங்க மேல விருப்பம் இல்லை சக்தி சொல்ல அப்புறம் எப்படி அத்தை லோக வற்புறுத்தி கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க அவளும் மாமாவும் ஒன்னா சேரணும்னு முடிவில் இருக்காங்க ஆனா அம்மா அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் அவ காதலிச்சு பண்ண கல்யாணம் மாமா மேல அப்போ கோவம் இப்போ பிரிவு புரிதல் தந்திருக்கு இது போதும் சக்தி நான் கிட்ட பேசிக்கிறேன் நந்து சொல்ல மாமா லோகோ அங்க போகணும்னு இருக்கா நீங்க பேசினா அம்மா கொஞ்சம் யோசிப்பாங்க பேசி பாருங்க மாமா நான் பேசி வீட்ல ஏன் சண்டையே கட்டியும் பார்த்துட்டேன் சக்தி கேட்டுக்கொள்ள கண்டிப்பா பேசுறேன் சக்தி நான் வைக்கிறேன் நந்து அழைப்பை முடித்திருந்தான் பணம் தலைகுனிந்து பணியாற்றும் அல்லது தலைக்குப்புற தள்ளிவிடும் ஆலிவர் வெண்டால். நாணயம் தொடரும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி